திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறை பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண குடில் கடந்த 60 ஆண்டுகளாக ஆதரவற்ற சிறுவர்களின் கல்வி மேம்பாட்டு சேவைக்காக செயல்பட்டு வருகிறது. இங்கு தங்கியுள்ள 250-க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மாணவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண குடிலுக்கு சொந்தமான ராமகிருஷ்ண குருகுல பள்ளியில் இலவசமாக படித்து வருகின்றனர். குருகுல பள்ளியை கருப்பையா என்பவர் நிர்வகித்து வரும் நிலையில் இங்கு படித்த முன்னாள் மாணவர்கள் சிலர் ஸ்ரீ ராமகிருஷ்ண குடில் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அதில் மாணவர்களிடம் விடுதி காப்பாளர்கள் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டிருந்தனர். மேலும் இதுகுறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் வலியுறுத்தியதை தொடர்ந்து உடனே விசாரணை நடத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டார். இதனையடுத்து சமூக நலத்துறை உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ராமகிருஷ்ணா குருகுல பள்ளிக்கு நேரில் சென்று மாணவர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விடுதியில் மாணவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது அம்பலமானது. குறிப்பாக ஸ்ரீ ராமகிருஷ்ண குடில் காசாளர் தனசேகர், பாதுகாவலர்களான பார்த்திபன், சிவகிரி, இயேசுராஜ் ஆகிய 4 பேரும் மாணவர்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டது தெரிய வந்தது. 4 பேரும் மாணவர்களை அடிக்கடி அவர்களுடைய அறைகளுக்கு அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அத்துமீறி நடந்து கொண்டதாக மாணவர்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் அவர்கள் அழைக்கும் போது வர மறுக்கும் மாணவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அத்துமீறியதாகவும் சில மாணவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனசேகர், பார்த்திபன், சிவகிரி மற்றும் இயேசுராஜ் ஆகிய 4 பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் மாணவர்களிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஸ்ரீ ராமகிருஷ்ண குடிலை நிர்வகித்து வரும் கருப்பையாவிடம் தெரிவித்ததாகவும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாதுகாவலர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் கருப்பையாவும் சில மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கருப்பையாவிடம் விசாரணை மேற்கொண்ட ஜீயபுரம் போலீசார் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனால் ஸ்ரீ ராமகிருஷ்ண குடிலை நிர்வகிக்க ஆள் இல்லாமல் அங்கு தங்கி படித்து வரும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.